ஓம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டது பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற்றார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொழி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபலத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சோபகிருத வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் நாள் 28/3/2024 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவரும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று விநாயகப் பெருமானுடைய வழிபாட்டுக்குரிய மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய சங்கடகர சதுர்த்தி விரதம், வளர்புரை சதுர்த்தி, தேய்புரை சதுர்த்தி என்று ஒவ்வொரு மாதங்களிலும் இந்த இரண்டு சதுர்த்தி விரதங்கள். அதிலே இந்த தேய்புரை சதுர்த்தியானது சங்கடகர சதுர்த்தி என்று போற்றப்படுவது. விநாயகப் பெருமானுக்கு அருகம்புற்கள் கொண்டு சென்று பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும், அருகம்புற்களினாலே மாலை தொடுத்து சுவாமிக்கு சாத்துகின்ற பொழுதிலும் எல்லா விதமான ரோகங்களும் சங்கடங்களும் நீக்கக்கூடிய நாள் இந்த சங்கடகர சதுர்த்தி. இப்போ விநாயகருக்கு அருகம்புல் மிக முக்கியம். நாம் அருகம்புலினாலே மாலையை கட்டுகிறோம் என்று சொல்லிவிட்டு, மாலையை கட்டிவிட்டு அது அழகாக இருக்கும் என்பதற்காக அந்த அடிப்பக்கத்தையும் நுனிப்பக்கத்தையும் வெட்டி விடுவார்கள், நறுக்கி விடுவார்கள். அவ்வாறு நறுக்கக்கூடாது. அருகம்புல்லு நுனிப்புல்லோடு இருக்க வேண்டும், கூறாக இருக்க வேண்டும். அவற்றை விநாயகருக்கு சாத்துகின்ற பொழுதுதான் எல்லா விதமான சங்கடங்களும் நீங்கின்ற வகையிலும், நாளிகேரம் என்கின்ற தேங்காய் சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லாவித சங்கடங்களும் நமக்கு நீங்கி வாழ்வில் உயர்வுகள் பெறுகின்ற வகையிலே, பொதுவாக நாம் ஒரு பயணம் செல்லுகின்ற பொழுது ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கோ அல்லது ஒரு வெளி தேசங்களுக்கோ வெளி நாடுகளுக்கோ செல்லுகின்ற பொழுது இந்த விக்னம் தீர்க்கின்ற விநாயகப் பெருமானுக்கு சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்கின்ற ஒரு வழக்கம் பன்று தொட்டு இருந்து வருகிறது. நாம் கொழும்பிலே இருந்து யாழ்ப்பாணத்துக்கோ யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கோ வருகின்ற பொழுது கூட வழியிலே முருகண்டி பிள்ளையார், அந்த பிள்ளையாரத்திலே எல்லா வாகனங்களும் அங்கே நிறுத்தப்பட்டு சகல அடியார்களும் அந்த விக்னந்திருக்கின்ற விநாயகப் பெருமானுக்கு சிதறு தேங்காய் அடிக்கின்ற வழக்கம் இன்று நேற்றல்ல காலாகாலமாக இருந்து வருவது. அதேபோல் அந்தந்த ஊரிலே இருக்கின்ற வழிப்பிள்ளையாருக்கும் நாம் புறப்படுகின்ற பொழுது சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். துன்பங்கள், சோகங்கள், வேதனைகள், சங்கடங்கள் எல்லாம் சிதறிப்போய் நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளோடு நல்ல வாழ்வு, சந்தோஷமான ஆனந்தமான வாழ்வு வாழ விநாயகப் பெருமானுடைய அருளெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று சங்கடகர சதுர்த்தியிலே ஆலயங்களிலே சென்று இறை பிரார்த்தனை செய்து இறையுருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.